ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹீஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டியான மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். பாப்பாங்க ஸ்கூலில் லஞ்ச் மெனு வந்து மஷ்ரூம், அதனால தான் மஷ்ரூம் பிரியாணி பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஆம்லேட் போட்டுட்ருக்கேன். இந்த வெனஸ்டே வந்தால் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வந்து சாப்பிட்டுக்குவாங்க. மற்ற நாள்லாம் சின்ன பாப்பா வந்து எனக்கு அதை பண்ணி கொடுங்க, எக் ரைஸ் பண்ணி கொடுங்க, பெரிய பாப்பா எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வந்து மெனு கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் வெனஸ்டே மட்டும் எனக்கு வேலை ரொம்பவே ஈஸி, ரெண்டு பேருக்கும் ஒரே சாப்பாடு செஞ்சு முடிச்சிடலாம். நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன் காளான் பிரியாணி, ஆம்லேட்டு, தயிர் வச்சு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கடைக்கு வந்து கிளம்பிகிட்ருக்கேன். போன வாரமே அபிதனா மிஸ் ஃபோன் பண்ணி ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குங்க, ஸ்விம் ஷூட் வாங்கி கொடுத்துடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து இந்த சின்ன பாப்பா வந்து தண்ணியில் வந்து இறங்கிறதுக்கு அப்படி பயப்படுவா, தலைக்கு தண்ணி ஊற்றினா கூட அப்படி திருச்சி தெரிச்சு ஓடுவான்னு சொல்லிட்டு நானும் அவங்க அப்பாட்ட சொல்லாமல் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். அபி வந்துட்டு அம்மா போன வாரம் எல்லாருமே ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்கம்மா, நான் மட்டும் தான் வெளில நின்றுட்டு இருந்தேன், எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சரினா அவங்கள ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு இப்போ போய் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் இந்த திங்ஸ் எல்லாம் வந்து நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் கையில் தொட்டு பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி மகிக்கும் நாங்கள் வாங்கினதில்ல, எங்களுக்கும் வந்து இது மாதிரிலாம் எதுவும் வாங்கினது இல்லை. ஆனால் அபிக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்குது. ஆனால் எனக்குமே வந்து ஸ்விம்மிங் கற்றுக்குன்னு ரொம்ப ரொம்ப ஆசை, ஆனால் அதுக்கான சான்ஸ் வந்து அமையவே இல்லை. இப்போ எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த என்னோட பாப்பா பண்ணுறப்ப எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. மகியும் அப்படி தான், ஃபஸ்ட் வருஷம் ஹிந்தி கிளாஸ் போகிறப்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, சரி நமக்கு தான் தெரியல பாப்பாவது நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படிங்கிறத கீழே கந்து கமெண்டில் சொல்லுங்கள். அபிக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மகிக்கு எதுவும் வாங்கலன்னா அவ்வளோ ஃபீல் பண்ணுவா. அது இல்லாமல் மகிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்டேஷனரி ஐட்டம், கலர் பென்சிலு, க்ரையான்ஸு, இது மாதிரி ஸ்கெட்ச் இது மாதிரி தான் பிடிக்கும். அதனால் அவளுக்கு வந்து ரெண்டு ரஃப் நோட்டு, ஒரு நோட்டு வந்து 60 ரூபான்னு சொல்லி ரெண்டு நோட்டு வந்து வாங்கினேன். அப்புறம் வந்து பிளாக் ஸ்டிக் கேட்டிருந்தேன், அதுவும் ரெண்டு வந்து வாங்கிட்டேன். இந்த ஸ்விம் கேப் பார்த்திங்கன்னா 120 ரூபீஸு, இந்த காகுல்ஸ் வந்து ஒரு 120 ரூபீஸு. இதெல்லாம் வந்து நம்ம எப்பொழுதும் வாங்குகிற டிப்டாப்லேயே வாங்கிட்டேன். அந்த ஸ்விம் ஷூட் மட்டும் 670 ரூபான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இந்த எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லி அந்த கடையில் வந்து ஸ்போர்ட்ஸ் கடையில் வந்து வாங்கினோம். அந்த கடையில் ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வச்சுருக்காங்க, நம்ம எங்கேயுமே போய் அலைய தேவையில்ல. அந்த கடையில் போனால் போதும், நமக்கு வேணுங்கிற எல்லா ஐட்டமும் அங்கேயே இருக்க நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு ஃபுட்பால் ஆகட்டும், வாலிபாலு, கிரிக்கெட்டு, எல்லாத்துக்கும் தேவையான திங்ஸ்லாம் வந்து அங்கே வச்சுருக்காங்க. உங்களுக்கும் யாருக்காவது வந்து பர்ச்சேஸ் பண்ணி நினச்சிங்கன்னா அந்த கடைக்கு போங்க, உடனே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த ஸ்விம் ஷூட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு, ப்ளூ கலர்லேயே எடுத்துட்டேன். அபி வந்து பிங்க் கலரில் தான் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால், ஆனால் அங்கே வந்து ப்ளூ கலரில் தான் இருந்துச்சு, அதனால் ப்ளூ கலர்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன். இதை போய் நம்ம வந்து இப்போ ஸ்கூலில் வாட்ச்மேன்ட்டை கொடுத்து அவங்க வந்து உள்ளே கொடுத்துருவாங்க. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் ஸ்விம்மிங் கிளாஸ்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் இப்போ நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். நைட்டு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, சிம்பிளான ரெசிபி தான் இது. ஒரு தக்காளி, ஒரு கட்டி பூண்டு, ஒரு வரமிளகா போட்டு மிக்சியில் வந்து பச்சையாக அடிச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுட்டிங்கன்னா நமக்கு டேஸ்ட்டான சட்னி வந்து ரெடி ஆயிரும். இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.